ஆக்சுவலாக நீங்கள் இந்த தரையை கூட்டுற மாதிரியே என் மனசை கொஞ்சம் கூட்டி சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே உட்காந்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். பாருங்க குரு, இப்போ நான் இந்த ஒர்க் முடிச்சுட்டு இதோட முடியாது, வீட்டுக்கு போகணும், இன்னும் மல்டிபிள் ஜாப் பண்ணுற அப்போ தான் வந்து என்னால் என் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி என் லைஃப் ஸ்டைல் ஈஸி கிடையவே கிடையாது. நீங்கள் சும்மா இது பார்த்துட்டு அவ்வளோ தானே அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் எதுவும் நினைக்காங்க, ஃப்ரெண்டாக நான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எனக்கு இப்படி இல்லை, தயவு செஞ்சு அழுகவே எழுகாதீங்க. இப்போ ஒருத்திட்டுங்க, நீ நம்ம போய் கண்ணீர் உள்ளாமல் எங்க அந்த கண்ணீராக பிறக்கிறதுக்கு தாங்க இப்போ சொல்லிட்டு இருந்தேன். எக்ஸ்கியூஸ்மே, ஏங்க ஒரு நிமிஷம், பார்க்கிங் எப்படி அவுட் சைட் போகிறது? வெளியே நான் உள்ளே வந்துட்டேன், ஆனால் எப்படி கரெக்டாக வெளியே போகிறதுன்னு தெரியல. நேராக போயிட்டு லெஃப்ட் எடுங்க, மெயின் என்ட்ரன்ஸ் போகிறேன். இல்லை சாரி, நான் வழி போகிறதுல வேறு எதுவும் கவனிக்கல, இப்போ தான் உங்கள் அழகு கவனித்தேன். நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, நிஜமா நீங்கள் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, ரொம்ப கலையாக. கலாய்க்கிறேன்னா கண்ணாடியில யூஸ் பண்றதே இல்லையா? வேற எந்த பொண்ணாவது உங்களவு கலகாயிருக்கா? ஒரு பொண்ணை கை நீட்டி நீங்க சொல்லுங்க, நான் வந்து நான் போய் கிளம்பிடுறேங்க. ஒரு பொண்ணு காட்டுங்க, காட்ட முடியாது உங்களால், ஏன்னா நீங்க தான் அழகா இருக்கீங்க. நீங்க பார்க்க அப்படியே என்ன சொல்றது, செஞ்சு வச்ச சிலை சொல்லுவாங்களே. ஆக்சுவலா நீங்க இந்த தரையை கூட்டுற மாதிரியே என் மனசை கொஞ்சம் கூட்டி சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து இங்க உட்காந்துக்கலாம், கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து என் மனசு சுத்தம் பண்ணி உள்ள உட்காந்துக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக இதாங்க அழகு, ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் அழகு. இந்த அழகு எந்த பொண்ணுக்குமே இருக்காது இந்த காலத்தில். நீங்கள் எதனால நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு தெரியல, நிஜமாலுமே யூஆர் அ ரேர் டைமண்ட். சீரியஸாக டைமண்டு கூட ஈஸியாக கிடைச்சது மாதிரி ரூபி அழகாக கிடைக்கவே கிடைக்காது. யூ லுக் ஸோ க்யூட் அண்ட் நீங்கள் என்ன சொல்கிறது, இன்னர் பியூட்டி அவுட்டர் பியூட்டி ரெண்டு பியூட்டியுமே அப்படியே காம்படிஷனில் இருக்கு உங்ககிட்ட. ஒர்க்கிங்க ட்ரை பண்ணீங்களா? ஆ, ட்ரை பண்ணுங்க. பட் எல்லாருமே வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்க்குறாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தால் எதுக்கு வேலைக்கு போகிறோம்? ஸோ திருப்பி நம்ம இந்த மாதிரி வேலைலாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. எங்கள் இதெல்லாம் இது எவ்வளோ பெரிய இது, நீங்கள் வந்து நீ படிங்க, நான்லாம் வந்து சுத்த வேஸ்ட்டுங்க. எங்கள் வீட்டில் நான் சாப்பிட்டதையே நான் எடுக்க மாட்டேன். நீங்கள் பாருங்கள், நாங்கள் பண்ணதெல்லாமே க்ளீன் பண்ணுறீங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒர்க் தெரியுமா? இதெல்லாமே உங்கள் மேலே ஒரு அப்படியே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷனை உண்டு பண்ணுதுங்க. ஒரு செமையான ஜாப் கிடைக்கும், என்னங்க உங்களுக்காக ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க. ரொம்ப வேர்க்குதா உங்களுக்கு? எனக்கும் பயங்கரமாக வேர்க்குதுங்க. உங்களுக்கு தான் பிரச்சனை, ஆனால் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் திரும்புங்க, இதான் உங்கள் பார்வையில் எனக்கு ஏசி அடிக்கிற மாதிரி இருக்கு. அது கூட பரவாயில்ல, எனக்கு ரொம்ப வேர்த்துச்சுன்னு வைங்களேன், அந்த கண்ணில் ஓடுதுல அந்த ஒரு சி அந்த கடலை நான் குதிச்சிடலான் இருக்கேன். இந்த தடவை மனுஷனாக பிறந்து தப்பு பண்ணிட்டேங்க. மனுஷனை பிறந்திருக்க உங்கள் கண்ணோட அந்த கண்ணீர் துளியாக பிறந்திருக்கணும். உங்கள் கண்ணில் பிறந்து உங்க கண்ணத்துல அப்படியே வலிஞ்சு உங்க உதட்டிலே செத்துருக்கலாம். எனக்கு புரியுது, நீங்க வந்து இப்போ என்னது நம்ம கூட்டிட்டு இருந்தோம், நம்மகிட்ட வந்து இவன் பேசுறான்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கிறீங்க. என்ன
அப்போல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க சரியா. நான் பார்த்து இந்த பார்க்லேயே அழகாக எந்த பொண்ணு இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்க்லேயே நீங்கள் தான் அழகாக இருந்தீங்க. அழகாக இருந்ததை விட மிச்சம் எல்லா பொண்ணும் பாருங்கள், சும்மா எதாவது கலை போட்டிருக்கோம், அந்த பாய் ஃப்ரெண்டை கூட்டி வந்து செலவு பண்ண வச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பார்க்கணுன்ட்டு இந்த வேலை யார் பார்த்தாலும் பரவாயில்லனு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க அழகாக. அதுவும் பிசிஏ முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுவீங்களா, ஃபேஸ்புக் இன்ஸ்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். டைம் இல்லை உங்களுக்குலாம், உங்களுக்கு வாழ டைம் இருக்கு, எனக்கு மற்றவங்களுக்காக வாழ்ந்த என் டைம் போயிட்டு இருக்கு. அதான் இனிமேல் நான் உங்களுக்காக வாழ போறேன்ல. உங்க பேர் என்ன சொன்னீங்க? குரு தான். குரு குரு நீங்க பாருங்க குரு, இப்போ நான் இந்த ஒர்க் முடிச்சுட்டு இதோட முடியாது, வீட்டுக்கு போகணும், இன்னும் மல்டிபிள் ஜாப் பண்றேன், அப்பதான் வந்து என்னால என் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி என் லைஃப் ஸ்டைல் ஈஸி கிடையவே கிடையாது. நீங்க சும்மா இது பார்த்துட்டு அவ்வளவுதானே அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐயோ, நான் அப்படிலாம் நினைக்கலங்க. இப்போ நான் வந்து உங்களை லவ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல, நான் என்னன்னா நீங்கள் இவ்வளோ அழகுன்றது, இப்போ நீங்கள் சொன்னீங்க தெரியுமா இன்ஃப்ராட்டிக் காம்ப்ளெக்ஸு அப்புறம் அது இதுன்னு, அதெல்லாம் முதல்ல எனக்கு நீங்கள் லவ் பண்ணனாலும் பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் நீ பார்க்கலனாலும் பரவாயில்ல, என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப அழகு சரியா, உள்ளேயும் சரி வெளியும் சரி. அப்புறம் சொன்னீங்க தெரியுமா அவங்க நினச்சி போகிற மாதிரி இருக்கு, இவங்க சப்பர் இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அது மட்டும் எனக்கு எனக்கு அது மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து மற்றவங்களை அப்படி எதுவுமே நினைக்கக்கூடாது. நீங்கள் தான் பெஸ்ட்டுன்றது மூலம் உங்களுக்கு தெரியணும். ஒன்று பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இருப்போம். நான் டெய்லி வந்து என்னோடய வேலை என்னென்னா ஃபோன் பண்ணி நீ உங்களை பற்றி புகழ்ந்துட்டு, ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களை பற்றி நான் புகழ்ச்சியெல்லாம் புகழ்ந்துட்டு நான் ஃபோன் வச்சிருவேன். இந்த மாதிரி நான் டெய்லி பண்ணுவேன்னா நீங்கள் இந்த மாதிரி மற்றவங்கள பற்றி யோசிக்கவே மாட்டீங்களா? ஓகேவா? உங்களுக்கு வந்து வேலையும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், ஃபேமிலியும் நீங்கள் பயன்பாடு அனுப்புவீங்க, யூஆர் ஒர்த்திட்டுங்க. உங்கள் உங்கள் லைஃப் பாருங்க அப்படியே ப்ரைட்டாக இருக்க போகுது. நீங்களும் ஆள் கொஞ்சம் ப்ரைட்டாக தான் இருக்கீங்க. இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாமா? ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இனிமேல் எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்காங்களா? உங்கள் யாருமே இப்போ பேசுகிறது இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேசுறதில்லையா? விடுங்க, ஃபேமிலி ரிலேஷன் அந்த மாதிரி யாராவது உங்கள்கிட்ட பேசுறது? அம்மா அப்பா தங்கச்சி அவ்வளோதான். உங்களுக்கு எதுக்கு யார் இல்லாத நான் இருக்கேன்ல, இனி எல்லாம் வந்து நான் இருக்க போகிறேன். அப்புறம் என்ன உங்களுக்கு ஃப்ரெண்டாக நான் எப்பயுமே இருப்போம், உங்களுக்கு பிரச்சனை. என் நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஏங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, சீரியஸாக சொல்கிறேன். இதுதான் என் நம்பரு, எப்போனாலும் உங்களுக்கு என்னனாலும் எனக்கு கால் பண்ணுங்க சரியா? ஆ உங்களுக்கு வரப்போகிற மாப்பிள்ள கூ ஏங்க ஏங்க அழுகிறீங்க? ஐயோ ஏங்க, நான் எதுவும் பேச எதுவும் தப்பாக பேசிட்டேனா? சாரிங்க, தயவு செஞ்சு அழுகுறீங்க, ஏன் அழுகிறீங்க? சாரிங்க. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே காணாமல் போனாங்கன்னே தெரியல, நான் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தேன். அப்போது தான் வந்து இந்த ஜாப் சேரலாம்னு நினச்சேன். இருந்த ஒன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க. இந்த ஜாப் என்னங்க பிரச்சனை அவங்களுக்கு? இந்த ஜாப்க்காக அவங்க ப்ரெஸ்டீஜ் பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. ஸோ ஓகே, எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு நினச்சி நான் வந்து நம்மளும் அதுக்கு பழகிக்கலான்னு இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படி பேசுறது வந்து எனக்கு ஏற்றுக்கவே ரொம்ப டைம் ஆகுது. ஸோ எதுவும் நினைக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க யார் இருந்தால் என்னங்க, நமக்கு தேவையான அம்மா அப்பா இருக்காங்களே நமக்கு. ஆ நீங்கள் எதுவும் நினைக்கிறீங்கன்னு ஃப்ரெண்டாக நான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா? நீங்கள் இப்படி இல்லை, தயவு செஞ்சு அழுகவே எழுகாதீங்க. இவ் ஒருத்திட்டுங்க நீ, நம்ம போய் கண்ணீர் விடலாமா? ஏங்க அந்த கண்ணீராக பிறக்கிறதுக்கு தாங்க இப்போ சொல்லிட்டு இருந்தேன். இந்த சிரிங்கிங்க இப்படி அழகாக சிரிங்கிங்க, இந்த கண்ணீரை பிறக்கிறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்களீங்க அவனை, நானாவது இப்படி பிடிச்சிருப்பேன் கீழே வந்துட்டானா? எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது இமெயில். ஓகேவா? எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். ரியலாக சொல்கிறேன், உங்களை மாதிரி பொண்ணு கிடைக்க உங்கள் அம்மா அப்பாவும் கொடுத்து வச்சுருக்கணும். உங்களுக்கு வரப்போகிற மாப்பிள்ள இருக்காம பாருங்க, லக்கிகா. சீரியஸாகவே சொல்கிறேன், வேறு லெவலுங்க நீங்கள், வேறு லெவல். உங்களை புகழ்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லைங்க. நீ தமிழில் இல்லை, நான் உட்காந்து நீ எல்லா லாங்குவேஜும் படித்து எல்லா லாங்குவேஜ்லையும் உங்களை புகழ்ந்து போனதுனால நான் அனுப்புகிறேன். இனிமேல் நீங்கள் அழுகவே கூடாதுங்க லாஸ்ட் வர சரியா? தயவு செஞ்சு அழக மாட்டீங்க, அழ மாட்டோம் ப்ராமிஸ் பண்ணுங்க, ப்ராமிஸ் அழகு. உங்களுக்கு நல்ல வேலை பார்க்குறோம் சரியா? நல்ல மாப்பிள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான், நல்ல மாப்பிள்ளையும் பார்க்குறோம். உங்களுக்கு நல்ல லைஃப் அமையும், அம்மா அப்பா இருக்காங்க, நீங்கள் அவங்கள பாருங்க. இனிமேல் நீங்கள் ஃபீல் பண்ணி அழுகாமல் ஜாலியாக இருக்கணும் சரியா? உங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது இப்போ போகணும், சாப்பிட்றதுக்கு இந்த எனக்கு போக பிடிக்கும்னா சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு போகிறேன். சீரியஸாக சொல்கிறேன், உங்களுக்கு எங்கேயாவது சாப்பிட பிடிக்குமா இல்லை எங்கேயாவது போகணும்னு தோணியிருக்கா? கூட்டுறேங்க, அதை குடுங்க. இப்ப என்னங்க இது ஃபுல்லா கூட்டி விடணும் அவ்வளவுதானே?
ஒரு 10 minutes டைம் கொடுங்க போதும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு. நீங்களே இவ்வளோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அரை நேரம் ஆகுமா? நான்லாம் கூட்டினேன்னா 10 நிமிஷம் தான். நீங்கள் 5 நிமிஷம் உட்காந்துருங்க, நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு உங்களை கேப்சி கூட்டு போயிட்டு அங்கேருந்து அப்படியே என் ஃப்ரெண்டை போய் பார்க்குறோம், உங்களுக்கு வேலை ஓகே பண்ணுறோம் ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நீங்கள் ஒரு ப்ராமிஸ் போட்டுக்கணும். அஞ்சாவது ப்ராமிஸ் அது எதுக்கு? அந்த ப்ராமிஸ் வந்து நீங்கள் அழுக்கூடாது, இந்த ப்ராமிஸ் வந்து நீங்கள் அடிக்கக்கூடாது. எதுக்குன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் அடிக்க சும்மா இருக்கா, ஒரு ஹோல் இருக்குது ஓகேவா? அந்த ஹோல் கிட்ட பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுருக்கோம். நினைக்கல உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்லாம். நான் இடையிலே நிப்பாட்டி இல்லாமல் பார்த்தேன், பட் ஆனால் உங்க நிஜமான நீங்க அழகா இருந்தனால நான் பேசிட்டே இருந்துட்டேன். நான் வந்து வீடியோக்காக சொன்னேன்னு சொல்ல, சீரியஸாகவே சொல்கிறேன். யுவர் ஒர்த் இட், யுவர் ஜெம். சீரியஸ்லி, நிஜமாமே நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது வந்து எங்களுக்கு பெருமை. இனிமேலுமே இந்த வீடியோவில் உங்களை நான் காட்டுறதுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்காங்கன்றது இப்படி நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அது நிறைய பேர், இப்போ பொண்ணுங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஒரு இன்ஸ்பயராக இருக்கும். சீரியஸாகவே நீங்கள் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறீங்க, எனக்கே நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன். எவ்வளோ ஃபேமிலியை ஹோல்ட் பண்ணுறீங்கப்பா, ஹேட்ஸ் ஆஃப்ங்க. சீரியஸாக இந்த வீடியோ மட்டும் நாங்கள் யூடியூப்ஸ் அப்லோட் பண்ணிக்கிறோமா? ஆ ஆ, நீங்கள் கோவை ஜிஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வருவீங்க. ஆ, அதில் பாருங்கள். சரியா, தேங்க்யூ ஸோ மச். ஆனால் நிஜமாலுமே இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, மொத்தமாக கூட்டிகிட்டு நான் உங்களை நிஜமாக கூட்டி போய் அந்த வேலைக்கு நான் என்ன எதுன்னு ரெடி பண்ணலாம், சரிங்களா? ஆ, ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், கூட்டு வந்துடலாம். சாரிங்க, இது கூட்டு உடச்சிட்டேன். இருங்க, வந்துடுறேன், போகலாம். இதே 1 நிமிஷம், Kovai 360 சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்களா? Kovai 360 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இருங்க வரேன். சுவிச்சு மாறலாம், இது பண்ணுறேன்.